முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. அரங்கத்தேவி சார்பாக நான் உங்கள் மேனகா. நம்ம ஓங்காரக்குடியில் ஆசான பார்க்க பல்வேறு ஊர்களிலிருந்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்த மக்கள்கிட்ட அவங்க ஓங்காரக்குடியில் வந்து ஏற்பட்ட அனுபவத்தையும் ஓங்காரக்குடியில் ஆசானிடம் ஏற்பட்ட அனுபவத்தையும் நாம் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம கூட ஒரு அன்பர்கள் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கய்யா. வணக்கங்க. உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு மக்களுக்கு சொல்லுங்கய்யா. அடியின் பேர் வந்துங்க சதீஷ்குமார், ஈரோடுங்க. சரிங்கய்யா. திருமதியோட பேர் ஹேமா சதீஷ்குமார், ஈரோடு. நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 15 வருஷமாக நம்ம இங்கே குடில் அன்பராக இருக்காங்க நாங்கள் இங்கே. சரிங்கய்யா. இங்கே வந்து கவர்னர் கனக சுப்பிரத்தனையா மூலமாக நம்ம அந்த ஓங்கார் குடில் எங்களுக்கு அறிமுகமாகிங்க. ஐயா கிட்ட அப்பறந்து ஆசி வாங்கிங்க. எனக்கு பார்த்துட்டிங்கன்னா 2010 வரை திருமணம் நடைபெறலைங்க. அப்போ வந்து ஐயா கிட்ட வந்து மாங்கல தீட்சை வாங்கினேங்க. ஒரு 2 வருஷத்துக்குள்ளார மனைவி அமைஞ்சிங்க. இன்னைக்கு 2 ஆண் குழந்தைங்க எனக்குங்க. சரிங்கய்யா. நான் ஐயாவுடைய அருளாசியால் இன்றைக்கி எங்கள் குடும்பம் வந்துங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் தொழிலையும் சரி எல்லா விஷயத்துலையும் சரிங்க, எங்களோட கடன்களும் எங்கள் கஷ்டங்களும் எங்களுக்கு வந்த நோய்கள் எல்லாமே தீர்ந்து ஐயாவோடைய அருளாசியால் மகானோட அருளாசியால் அகத்தி பெருமான் முருகப்பெருமான் அருளாசியால் நாங்கள் சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்கோம் ஈரோட்டில். நிறைய தொழில் வாய்ப்புகளும் அந்த தொழில் வாய்ப்புகளில் வந்து எங்களுக்கு எல்லா வகையான சிறப்பான எல்லா தடைகளையும் எங்கள் இடையூறுலாம் போக்கி எங்கள் மகான்கள் வந்து எங்களுக்கு அருள் காத்துட்டு இருக்காங்கிறது எங்களுக்கு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்குங்க. சரிங்கய்யா. நீங்கள் வந்து ஓங்காரக்குடியில் வர்றது நீங்கள் எப்படிங்க உணர்றீங்க? உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு போயிருப்பீங்க நீங்கள், அங்கே இல்லாத மாற்றம் உங்களுக்கு இங்கே ஓங்காரக்குடியில் என்ன தெரியுதுங்கய்யா? ஓங்காரக்குடியில் பார்த்தீங்கன்னா ஐயா கிட்டிருக்கிற அன்புங்க. ஐயா வந்து இங்கே வந்து கவனகரையா சொன்னாங்க, அதாவதுங்க ஆன்மீகத்தில் வந்து 2 படிநிலை ஐயா கவனகரையா சொன்னார் ஆரம்பத்தில். 2 படிநிலை, ஒன்று வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இறைவனை அடைஞ்சு உங்களுடைய தவ முயற்சியாலையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸால இறைவனை அடையிறது, இல்லை இறைவனை அடைஞ்சவங்களை வச்சு நம்ம இறைவனை அடையிறது. இப்போ ஐயா பார்த்துட்டிங்கன்னா இறைவனை அடைந்தவர்னா இறைவனை தன்னோட தவத்தால் இறைவனை பிடிச்சி வச்சிருக்கா. எங்களுக்கு வந்து நாங்கள் உட்காந்து தவம் செய்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலைங்க. ஆனால் ஐயா இறைவனை அவரோட தவ வலிமையால் பிடிச்சி வச்சிருக்கார். அவரை நாங்கள் அவர் திருப்பாத பிடிச்சிருக்கோம். எங்களுக்கு ஐயாவுடைய திருப்பாத பிடிச்சி எங்களுக்கு இறைவனை ஐயா காட்டுவாருங்கிற அந்த குருவருள் திருவருள் அந்த ஒரு விஷயத்துக்காக தாங்க ஐயா வந்து பார்த்துருக்கோம். இங்கே ஐயாவுடைய அன்பு ஒவ்வொரு அன்பர்கள்ட்டையும் எங்களால் பார்க்க முடியுது. வந்தவொடனே முதல் வந்தவொடனே சாப்பிட்டீங்களா ஐயா, வந்தவொடனே முதல்ல பசிகாரிட்டீங்களா? எல்லா அன்பர்களும் சுபாஷண்ணா ரவி அண்ணா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப வேண்டப்பட்டவங்க. வந்தவொடனே முதல்ல பசிகாரிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்புறம் எங்கே தங்குறீங்க, குடும்பத்தோடு வந்தால் எத்தனை பேர் வந்தாலும் சரிங்க, எத்தனை மணிக்கு வந்தாலும் சரிங்க, ரூம் சாவி எடுத்து ரெடியாக உட்காந்துருப்பாங்க. வந்தவொடனே தங்க சொல்லி எங்களுக்கு வந்து இங்கேருந்து போகும்போது எங்கேயோ தாய் வீட்டிலேருந்து எங்கேயோ வெளியில் போகிற மாதிரி இருக்கும். எப்படா மறுபடியும் ஐயா பார்க்க வரும் அப்படிங்கிற அந்த ஒரு இதாக இருக்குங்க. சரிங்க. நீங்கள் ஓங்காரக்குடில் பற்றியும் ஓங்காரக்குடில் ஆசான பற்றியும் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் கிட்டலாம் சொல்லியிருக்கீங்க? சொல்லியிருக்கேங்க, எங்களோட நண்பர்கிட்ட சொல்லியிருக்கோம். நம்ம வந்து தொண்டு செய்யும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா ஐயா கிட்ட இங்கேருந்து நோட்டீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிங்க. நீங்கள் என்ன மாதிரி தொண்டுகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? ஈரோட்டில் வந்துங்கன்னா விளக்க பூஜையெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது மக்கள்கிட்ட வந்து நம்ம குடியில் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காக நோட்டீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அப்புறம் ஞானத்தினுடைய புத்தகம்லாம் கொடுத்துங்க. அப்புறம் நம்மளுடைய குடியிலேருந்து வரக்கூடிய அனைத்து அழைப்புகளையும் கொண்டு சேர்த்து அப்புறம் உண்டியெல்லாம் வச்சோங்க. நிறைய ஈரோட்டில் பார்த்து நிறைய கடைகளை உண்டியில் வச்சோம், அன்னதான உண்டியில் வச்சோங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு தெரிஞ்ச நிறைய ஷாப்பெல்லாம் வச்சோங்க. அப்புறம் அங்கேருந்து உண்டியல் கலெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் அங்கே வந்து சேர்த்துற அந்த ஒர்க் போட்டு பண்ணி செஞ்சுட்டோம். சரிங்க. விளக்கு பூஜைக்கு வரவங்களாம் என்ன சொல்கிறாங்கய்யா? ஏன்னா விளக்கு பூஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓங்காரக்குடி லாசன் வகுத்து 131 சித்தர்கள் போட்டு தொகுப்பை பாராயணம் செஞ்சதை செய்கிறவங்கய்யா. அந்த பூஜையில் வந்து பார்த்தீங்கன்னா விதவை பெண்கள் கூட கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குங்க. வர பெண்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கய்யா? பெண்கள் அதாவதுங்க எத்தனையோ குறைகள் இருந்து தடைகள் இருந்தது, இங்கே வந்த பின்னாடி என்ன கோரிக்கைக்காக வந்தாங்களோ அந்த கோரிக்கைகளும் அந்த தடைகளும் விரைவில் வந்து தீர்ந்துட்டதாகவும் மறுபடி நீங்கள் எப்போ விளக்கு பூஜை வைப்பீங்க, மறுபடி நீங்கள் எப்போ வந்து இந்த தொண்டு செய்வீங்க நம்மளை தொடர்ந்து கேட்பாங்க. எப்போ போய் நம்ம ஒரு அன்பர் பூசை சந்திச்சாலும் எங்கள் விளக்கு பூஜை செஞ்சீங்களா ஞானத்தினுடைய புத்தகம் வந்து வரலின்னு உடனே எங்களுக்கு கூப்பிட்டு கேட்குறாங்க, இங்கேயும் வரல சீக்கிரமாக புக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரிங்கய்யா.
நீங்கள் வந்து அருட்கஞ்சி அன்னதானம்ல பண்ணிட்டு இருக்கீங்களாங்க? அதாங்க கொரோனா காலத்தில் தான் நிறுத்தி இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தீங்க. எங்கே வழங்கிட்டு இருந்தீங்க? ஈரோட்டிலே வந்து ஈரோட்டு மக்களுக்கு வழங்கிட்டு இருந்தீங்க. வாங்குற மக்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு தெரியுதாங்க ஓங்காரக்குடில் பற்றியும் ஓங்காரக்குடில் ஆசான் பற்றியும்? நாங்கள் சொல்லி தானே கொடுக்குறோம். அதாவது மக்கள் என்ன சொல்றாங்க, மக்களுக்கு வந்து அந்த இந்த மாதிரி அன்னதானம் பண்றது வந்து வந்து ரெகுலரா பண்றீங்க, எங்க இருக்கு நாங்களும் வரணும், அப்புறம் எங்களுக்கு இந்த மாதிரி அதை தொடர்ந்து எதிர்பார்க்கிறாங்க, தொடர்ந்து கேட்கறாங்க, இங்க தேடி வர்றதுக்கு அவங்க விருப்பப்படுறாங்க. உங்களோட அனுபவத்தை அரங்க டிவி நேயர்களுக்கு தெளிவா எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி.